Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson periodic classification of elements. இந்த lesson வந்து 10th standard science chemistry ல 8th unit-ஆ கொடுத்திருக்காங்க. இந்த periodic classification of elements lesson ஓட book back 1 mark question and answers தான் இப்ப பார்க்க போறோம். First choose the correct answer first question. The number of periods and groups in the periodic table are dash. Options are A 6, 16, B 7, 17, C 8, 18. D7,18. Correct answer is option D7,18. இப்போ இருக்கிற அந்த பீரியாடிக் டேபிள் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தா எத்தனை பீரியட்ஸ் அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது 7 பீரியட்ஸ் அண்ட் 18 குரூப்ஸில் தான் வந்துட்டு ஆட்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பீரியட்ஸ்னால் வந்து ஹரிசோண்டல் ரோ எல்லாமே பீரியட்ஸ், வெர்டிக்கல் காலம் எல்லாமே குரூப்ஸு. அப்படி பார்த்தா மொத்தம் 7 பீரியட்ஸ் அண்ட் 18 குரூப்ஸ் இருக்குது. Second question, the basis of modern periodic law is dash. Options are A, atomic number, B, atomic mass, C, isotopic mass, D, number of neutrons. Correct answer is option A, atomic number. Modern periodic law வந்துட்டு எதை வச்சு பிரிச்சிருக்க எதை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அட்டாமிக் நம்பர் வச்சு தான். Third question, dash group contains the member of halogen family. Options are A, 17th, B, 15th, C, 18th, D, 16th. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 17th. நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் லாவில் வந்துட்டு மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஒரு ஒரு குரூப்லேயும் வந்துட்டு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்துட்டு 17th குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஹாலஜன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் 17th. Fourth question, dash is a relative periodic property. Options are A, atomic radii, option B, ionic radii, option C, electron affinity, option D, electronegativity. Correct answer is option D, electronegativity. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இதில் வந்து ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி எதுன்னு கேட்டால் வந்துட்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான் ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. Fifth question, chemical formula of rust is dash. Options are A, FeO into XH2O, option B, FeO4, XH2O, option C, Fe2O3, XH2O, option D, FeO. Correct answer is option 3, Fe2O3, XH2O. Rustன்றது என்னென்னா, iron வந்துட்டு moisture air கூட வந்துட்டு react ஆகும்போது என்ன பண்ணுன்னா, அந்த moisture atmosphere இருக்கிற moisture air-ஐ வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலரில் ஒரு மேலே வந்துட்டு அந்த ஃபெரிக் ஆக்சைடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அது மாய்ஸ்சர் ஏரை அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறதுனால தான் இங்கே வந்து XH2O அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை இந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது தான் வந்துட்டு ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஸ்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தா Fe2O3 ஃபெரிக் ஆக்சைடு XH2O XH2Oன்றது அது வந்து மாய்ஸ்ட் ஏரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. Sixth question, in the aluminothermic process, the role of Al is dash. Aluminium-thoda role vandhuttu enna appadiin kekkuraanga. Options are A, oxidizing agent, B, reducing agent, option C, hydrogenating agent, option D, sulfurizing agent. Correct answer is option B, reducing agent. In the aluminothermic process-la vandhuttu aluminium reducing agent-a vandhuttu work pannadhu appadiin solraanga. Seventh question, the process of coating the surface of metal with a thin layer of zinc is called dash. Options are A, painting, B, thinning, C, galvanization, option D, electroplating. Correct answer is option C, galvanization. அதாவது அயன் மேலே வந்துட்டு தின் லேயர் ஆஃப் ஜிங்க் வந்துட்டு ஒரு கோட்டிங்காக அப்ளை பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அயனில் வந்துட்டு ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஜிங்க் கோட்டிங் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. அயன் அப்படியே விட்டோன்னா மாய்ஸ்சர் ஏர் கூட வந்துட்டு ரியாக்ட் ஆகி அது ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஜிங்க் கோட்டிங் அப்ளை பண்ணுறதோட பேர் என்ன, அந்த ப்ராசஸ் பேர் கால்வனைசேஷன். Eighth question, which of the following have inert gases 2 electrons in the outermost shell? Options are A, helium, B, neon, C, argon, option D, Kr. Correct answer is option A, He, helium. Helium வந்துட்டு inert gases அப்படின் சொல்வாங்க. Inert gasesல உன்னதா helium. Ninth question, neon shows 0 electron affinity due to dash. Options are A, stable arrangement of neutrons,
ऑप्शन बी स्टेबल कॉन्फिगरेशन ऑफ न्यूट्रॉन्स, ऑप्शन सी रिड्यूस्ड साइज, ऑप्शन डी इंक्रीज्ड डेंसिटी. करेक्ट आंसर इज ऑप्शन बी स्टेबल कॉन्फिगरेशन ऑफ इलेक्ट्रॉन्स. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா வந்துட்டு இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது வந்துட்டு ஒன்று அங்கே எலக்ட்ரானை வந்துட்டு ஒரு ஆட்டம் வந்து கெயின் பண்ணும் இல்லை எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போது ஒரு கேசியஸ் ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது ஆனையனாக மாறுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு நியானில் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி ஏன் ஜீரோவில் இருக்குது அப்படின்னா நியானில் வந்துட்டு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எல்லா எலக்ட்ரான்ஸும் கரெக்டாக கான்ஃபிகர் ஆகி இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு எலக்ட்ரான் கெயினோ இல்லை எலக்ட்ரான் லூஸோ வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் போது நியான் கூட நடக்காது. அப்படி எந்த எலக்ட்ரானும் கெயின் ஆகலை அப்படின்னா அங்கே எந்த ஒரு எனர்ஜி ரிலீஸுமே இருக்காது. அதனால வந்துட்டு நியானில் ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 10th question, dash is an important metal to form amalgam. Options are AAG, BHG, CMG, DAL. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஹெச்ஜி. ஹெச்ஜினா வந்துட்டு மெர்க்குரி தான். அமல்கம்ன்றது வந்துட்டு ஒரு அலாய். அலாய் வந்துட்டு மோர் தென் ஒன் மெட்டல் சேர்ந்து செய்யறது தான் வந்துட்டு அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் ஒன் மெட்டலோட மிக்சர் தான் அலாய்னு சொல்லுவாங்க. இந்த அமல்கம்ன்றதும் ஒரு அலாய் தான். இதில் வந்து மெர்க்குரி அதிகமாக போட்டு ஒரு மிக்சர் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இதில் வந்து மெர்க்குரி தான் ரொம்ப முக்கியமான மெட்டல். இந்த அலாயில் அமல்கம்ங்கிற அலாயில் மெர்க்குரி ஒரு முக்கியமான மெட்டல். Next, நம்ம பார்க்க போகிறது fill in the blanks first question. If the electronegativity difference between two bonded atoms in a molecule is greater than 1.7, the nature of bonding is dash. Correct answer is ionic. இப்போ ரெண்டு ஆட்டம் வந்துட்டு bond ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரெண்டு ஆட்டமுக்குமே தனித்தனியாக electronegativity value வந்துட்டு இருக்கும். இந்த electronegativity value வந்துட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் ரெண்டு ஆட்டமோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவையும் நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது அது வந்துட்டு 1.7க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் 1.7 இருந்துச்சுன்னா அந்த பாண்டிங்கை வந்துட்டு அயோனிக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் 1.7 விட கம்மியாக இருந்ததுன்னா அந்த பாண்டை வந்துட்டு கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1.7க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 50% அயோனிக் அண்ட் 50% கோவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் க்வெஸ்சன், டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட் இன் த பீரியாடிக் டேபிள். கரெக்ட் ஆன்சர் இஸ் 6th பீரியட். மொத்தம் வந்துட்டு நம்ம பீரியாடிக் டேபிளில் 7 பீரியட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதில் 6th பீரியடில் தான் வந்துட்டு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட் இன் த பீரியாடிக் டேபிள். 3rd க்வெஸ்சன், டேஷ் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். கரெக்ட் ஆன்சர் இஸ் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் வச்சு தான் வந்துட்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 4th க்வெஸ்சன், இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிஎல் ஆட்டம்ஸ் இன் சிஎல் 2 மாலிக்யூல் இஸ் 1.98, தென் த ரேடியஸ் ஆஃப் சிஎல் ஆட்டம் இஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் 0.99. இப்போ வந்து சிஎல் 2 குளோரின்ல வந்துட்டு ரெண்டு குளோரின் மாலிக்யூலில் வந்துட்டு ரெண்டு குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கும். ரெண்டு குளோரின் ஆட்டம்லேயுமே வந்துட்டு சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். நமக்கு குளோரின் ஆட்டமில் வந்துட்டு ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்துட்டு என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 குளோரின் ஆட்டம்ஸ் வந்துட்டு 1.98 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு ஆட்டமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். ரெண்டும் கிட்டக்கிட்ட ஒட்டிகிட்டு தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னென்னா ரெண்டு ஆட்டம்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1.98 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் சிஎல் ஆட்டம் அப்படி என்னன்னு பார்த்தா வந்துட்டு இந்த 1.98 வந்து 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 0.99 நமக்கு கிடைக்கும். 5th க்வெஸ்சன், அமாங் த கிவன் ஸ்பீஷியஸ் ஏஏ பிளஸ் அண்ட் ஏ மைனஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன் இஸ் இன் சைஸ் இஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ பிளஸ். 6th question, the scientist who propounded the modern periodic law is dash. Correct answer is Henry Moseley. 7th question, across the period ionic radii dash. Correct answer decreases. Ionic radii na enna na vandu
distance from center of nucleus for atom நம்ம எடுத்துட்டோம் அப்படினா அந்த atomல centerல nucleus இருக்கும் அந்த nucleus கோ electron கோ நடுவுல என்ன distance இருக்கோ அதுதான் வந்துட்டு ionic radii அப்படினு சொல்வாங்க அந்த இப்போ ஒரு atomல வந்து electron வந்துட்டு எங்க வேணாலும் இருக்கும் அந்த orbitல எங்க வேணா அது வந்துட்டு electron இருக்கும் அப்படி அந்த center of nucleus கோ வந்துட்டு electron கோ இருக்கிற distance தான் வந்துட்டு ionic radii அப்படினு சொல்றாங்க இப்போ வந்து நம்ம periodic tableல பார்க்கறோம் அப்படினா அக்ராஸ் த பீரியட் லெஃப்ட் டு ரைட் போக போக என்ன ஆகும்னா அயானிக் ரேடியை வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் லெஃப்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கும் ரைட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா லெஃப்டில் வந்துட்டு அயானிக் ரேடியை அதிகமாக இருக்கும் அந்த பீரியடில் லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் பண்ணி போக போக அந்த அயானிக் ரேடியையோட வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் எயித் குவஸ்டின் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் கால்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இந்த ரெண்டுமே வந்துட்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நைன்த் குவஸ்டின் த சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம் இஸ் டேஷ் கரெக்ட் ஆன்சர் இஸ் பாக்ஸைட் டென்த் குவஸ்டின் த கெமிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட் இஸ் டேஷ் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆசிட் அதை நம்ம மாய்ஸ்சர் ஏரை வந்துட்டு அது உள்ள இருக்கிறதுனால அதை வந்துட்டு ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த XH2O போடுறது அதுக்காக தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேட்ச் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் குவஸ்டின் கால்வனைசேஷன் கரெக்ட் ஆன்சர் கோட்டிங் வித் ஜிங்க் செகண்ட் குவஸ்டின் கால்சினேஷன் கரெக்ட் ஆன்சர் ஹீட்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் தேர்ட் குவஸ்டின் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் ஃபோர்த் குவஸ்டின் டென்டல் ஃபில்லிங் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சில்வர் டின் அமால்கம் பல்லுல வந்து அடைக்கிறதுக்கு இந்த சில்வர் டின் அமால்கம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃபிஃப்த் குவஸ்டின் குரூப் 18 எலமெண்ட்ஸ் இது கரெக்ட் ஆன்சர் நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் குரூப் 18ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் குவஸ்டின் மோஸ்ட்லேஸ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ் திஸ் இஸ் ஃபால்ஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் மோஸ்ட்லேஸ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் செகண்ட் குவஸ்டின் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் அக்ராஸ் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நம்ம இப்போ தான் பார்த்தோம் அயானிக் ரேடியஸ் வந்துட்டு அக்ராஸ் த பீரியட் லெஃப்ட் டு ரைட் இட் டிக்ரீசஸ் ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் அக்ராஸ் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தேர்ட் குவஸ்டின் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் கனாட் பி கால்ட் அஸ் ஓர்ஸ் திஸ் இஸ் ட்ரூ ஃபோர்த் குவஸ்டின் அலுமினியம் வயர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் டியூ டு தேர் சில்வரி ஒயிட் கலர் திஸ் இஸ் ஃபால்ஸ் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா அலுமினியம் வயர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் பிகாஸ் தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் அது எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணும் அதுக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபிஃப்த் குவஸ்டின் அண்ட் அலாய் இஸ் எ ஹெட்ரோஜினஸ் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் This is false. Correct statement. Alloy is a homogeneous mixture of metals. Next, we will talk about the assertion and reason. First question, assertion. The nature of bond in HF molecule is ionic. Reason, the electronegativity difference between H and F is 1.9. இதில் வந்து பார்த்தேன்னா இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ இஸ் ராங் ஆர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்துட்டு என்னென்னா 1.7 மேலே இருந்தால் அந்த பாண்டிங் அயானிக் பாண்டிங்னு சொல்லுவாங்க ஸோ ரீசன் இஸ் ட்ரூ ஆனால் வந்துட்டு HF மாலிக்குள்ள இருக்கிற பாண்ட் வந்துட்டு சில சமயம் மோஸ்ட்லி கோவேலண்ட்டாக தான் இருக்கும் எப்போவாச்சும் தான் அயானிக் பாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அசர்ஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ரீசன் வந்துட்டு ட்ரூ செகண்ட் குவஸ்டின் அசர்ஷன் மெக்னீஷியம் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் ஸ்டீல் ஃப்ரம் ரஸ்டிங் ரீசன் மெக்னீஷியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயன் இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக தான் ஸ்டீலில் வந்து மெக்னீஷியம் வந்துட்டு ரஸ்டிங் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும் இதுக்கு ரீசன் மெக்னீஷியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயன் ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஏ தேர்ட் குவஸ்டின் அசர்ஷன் அண்ட் அன்கிளீன்ட் காப்பர் வெசல் இஸ் கவர்டு வித் க்ரீனிஷ் லேயர் ரீசன் காப்பர் இஸ் நாட் அட்டாக்டு பை அல்கலி இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் இப்போ நம்ம வந்துட்டு காப்பர் வெசலாக கழுவாமல் வச்சுருந்தோன்னா அது மேலே வந்து க்ரீன் லேயர் வந்துட்டு ஒன்று ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் இதுக்கு ரீசன் காப்பர் இஸ் நாட் அட்டாக்டு பை அல்கலின் ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ காப்பரோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அது க்ரீனிஷ் லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் கிடையாது ஸோ இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்